عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله من بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, மரணத்திற்கு பின் நின்ற இந்த தொடரிலே நேற்றைய தினம் இறந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் இந்த உலகத்திலே நடப்பதை செவியுறமாட்டார்கள், அறிய மாட்டார்கள் என்பதற்கான பல சான்றுகளை நம்ம பார்த்தோம். இறுதியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் போரிலே கொல்லப்பட்ட எதிரிகளை பார்த்து, அவர்கள் வீசப்பட்ட அந்த கிணற்றை பார்த்து பேசிய சம்பவத்தை எடுத்துக்காட்டி, இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு சிறப்பு சலுகையை தவிர அனைவருக்கும் உரியது அல்ல என்பதை நம்ம சொன்னோம். இந்த ஒரு சம்பவம் மாத்திரம் இல்லாம பொதுவாகவே நீங்கள் இதுல கொஞ்சம் தெளிவாக இருக்க வேண்டும். என்னன்னு சொன்னா, பொதுவான விதிமுறைகள் ரூல் இருக்குல்ல, அந்த பொதுவான விதிமுறைகள் என்பது தனி, தனிப்பட்ட நபர்களை பற்றி, தனிப்பட்ட ஒரு நிகழ்வுகளை பற்றி அதுக்கு முரணா வந்துச்சுன்னு சொன்னா அதை விதிவிலக்குன்னு எடுத்துக்கணும். தனிப்பட்ட சம்பவத்தை வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் உள்ளதுன்னு எடுத்துக்கொள்ள கூடாது. இதுல இது தனிப்பட்ட சம்பவம், அதாவது பத்ர் போர்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினாங்க இல்லையா, அது ஒரு தனிப்பட்ட சம்பவம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அடியான கபூர்ல வச்ச உடனே நல்லவனை வச்சா என்ன நடக்கும், கெட்டவனை வச்ச உடனே என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னாங்களே, அது பொதுவான ரூல். அப்ப பொதுவாக ஒரு மூமியின் கபரில் வைக்கப்பட்டால் அவன் நல்லடியானா இருந்தால் அவன் இப்படி எல்லாம் இருப்பான், அவன் கெட்டடியானா இருந்தால் இப்படி எல்லாம் இருப்பான்ங்கிறது பொதுவான விதி. இந்த விதிக்கு மாற்றமா ஒரு வேற மாதிரி ஹதீஸ் கிடைச்சா நம்ம எப்படி விளங்கிக்கிறோமே, அந்த ஒரு சம்பவம் மட்டும் பிரத்யேகமானது, சிறப்பான ஒரு தனி சம்பவம், நபிகள் நாயகத்திற்கு மாத்திரம் நடந்தது என்று புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் நேற்றைய தினம் நம்ம விளக்கணும். அதுக்கடுத்து இப்ப மூமின்களுடைய நிலை கபர்ல எவ்வாறு இருக்கும் என்று நம்ம பார்த்தோம். மூமினாக இல்லாதவங்களுடைய நிலைமை என்ன என்பதை நம்ம அடுத்து பார்க்க இருக்கோம். இதுல கூட நிறைய பேர் தவறாக விளங்கி வைத்து, நிறைய என்றால் முஸ்லீம் சமுதாயத்தில் ஒரு 99% பேர் இதை தவறாகத்தான் விளங்கியிருக்கிறார்கள். அதாவது மறுமையில உள்ள நிலைமைங்கிறது வேற, கபூர்ல உள்ள நிலைமைங்கிறது வேறங்கிறது நிறைய பேருக்கு விளங்கல. எப்படின்னு கேட்டா, மறுமையை எடுத்துக்கொள்வோம், நியாய தீர்ப்பு நாளைக்கு பிறகு அது வந்து 2-3 விதமான தீர்ப்புகளுக்கு மனிதன் உள்ளாக்கப்படுறான். இறை நிராகரிப்பாளர்கள், இணை கற்பித்தவர்கள், இவங்களுக்கெல்லாம் என்ன பண்ண, நிரந்தரமான நரகம் அதை அனுப்பி விட்டுவோம். நரகம்னா நரகம்தான். மற்றவங்களை மூமின்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ரெண்டு தீர்ப்பு இருக்கிறது. சில பேரை எடுத்தடுப்புல சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான், சில பேரை நரகத்துக்கு அனுப்புவான், அப்புறமே சொர்க்கத்துக்கு அனுப்புவான். அப்ப காபிர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க நரகம் தான் நரகம் தான். மூமின்களை பொறுத்த வரைக்கும் அவங்க நரகத்துக்கும் கொஞ்சம் பேர் போவாங்க, கொஞ்சம் பேர் சொர்க்கத்துக்கும் போவாங்க. சொர்க்கத்துக்கு போறவங்க சொர்க்கத்துல இருப்பாங்க. மூமின் ஈமான் இருந்து நரகத்துக்கு அனுப்பப்பட்டாங்களே, அவங்கள பொறுத்த வரைக்கும் அதிலே கடக்க மாட்டாங்க. அவங்க எந்த அளவுக்கு தண்டிக்க வேண்டும் என்று எல்லாம் நினைக்கிறானோ அவ்வளவு தண்டிச்ச பிறகு சில பேர் புரிஞ்சுக்கிறது, சில பேருக்கு 6 மாசம், சில பேருக்கு 1 வருஷம், சில பேருக்கு 10 வருஷம், இப்படி கணக்கு இருக்குல்ல. இந்த மாதிரி தண்டனை கொடுக்கிற மாதிரி அல்லாஹ் நாடிய அளவுக்கு என்ன செய்வான், ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணி அப்புறம் தூக்கி சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான். போதும் போ, அல்லாஹ் நம்புனீங்கள, என்ன தப்பு செஞ்சிருக்கிற அதுக்கு உள்ள தண்டனை போதும், போ சொர்க்கத்துக்கு சொல்லி கடைசியா கடுகளவு அந்த ஈமான், அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான், சிரிக்க வைக்காம ரசூல்லா இருக்கிறாங்க, மறுமை இருக்குன்னு நம்பினானையானால் ஒருத்தம் கூட நரகத்துல கிடக்க மாட்டான், கடைசி கடைசியா சொர்க்கத்துக்கு வந்துருவான் அப்படிங்கறது மறுமை நிலைமை. அதை நம்ம பின்னாடி வளர்க்குவோம். ஆனா கபரை பொறுத்த வரைக்கும் ரெண்டே நிலைதான், மூமின் காபிர், அவ்வளவுதான் தவிர, மூமின்களை ரெண்டா பிரிச்சு அவங்களுக்கு வந்து நரகத்துக்கு கொடுத்துட்டு அப்புறமேல சொர்க்கத்துக்கு அனுப்புறதுங்கிற மேட்டர்லாம் கிடையவே கிடையாது. அதனாலதான் நீங்க கபர் விஷயத்தை பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா ஹதீஸ்லையும் மூமின் இப்படி காபிர் இப்படின்னு தான் வரும். மூமின்ல உள்ள பாவிகள் இப்படி, மூமின்ல உள்ள நல்லவர்கள் இப்படிங்கிற பிரிச்சு என்ன செய்யாது, ஒரு ஹதீஸ்லயும் வராது. கபர் சம்பந்தப்பட்ட ஹதீஸ் எடுத்துக்கொண்டால் அம்மல் மூமினும்,
மூமினானவன் எப்படி இருப்பான் என்றால் அப்படின்னு வரும். அம்மல் காபிரு, காபிர் இப்படி இருப்பான் என்று வரும். அல்லது அம்மல் முனாபிக்கு, முனாபிக்கும் காபிர் தானே, முனாபிக்கு இந்த மாதிரி இருப்பான் அப்படின்னு வரும். அம்மல் முர்த்தாபு, முர்த்தாபுன்னா மார்க்கத்தில் சந்தேகப்படுறான், அது உண்மை இல்ல. அல்லாஹ் சந்தேகப்படுறவன், மறுமை சந்தேகப்படுறவன், சந்தேகப்பட்டான் நம்பிக்கையில சந்தேகம் வந்துட்டா உண்மை இல்ல. அப்ப ஹதீஸ்ல கபூர் சம்பந்தமா வரக்கூடிய எந்த ஹதீஸ்களை நம்ம பார்த்தாலும் மறுமையில் அல்லாஹ் மூணா பில்டர் பண்றான, மூமின ரெண்டா பிரிக்கிறான. மூமின்கள் எடுத்தெடுப்புல சொர்க்கத்துக்கு போகக்கூடியவர்கள், கொஞ்சம் தண்டனை அனுபவிச்சுட்டு சொர்க்கத்துக்கு போகக்கூடியவர்கள் ரெண்டா பிரிக்கிறான. இந்த பிரிவினை வந்து இங்க கிடையாது. கபரை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் கூட அமல்களை பத்தி கிடையாது. மூணு கொஸ்டின் பாத்துட்டீங்க. கபர்களை பொறுத்த வரைக்கும் சில பேர்லாம் சொல்லுவாங்க, கபர்ல துளவை பத்தி கேட்பான், நோம்பு பத்தி கேட்பான், அசர் துளை விட்டதுக்கா, லோகர் விட்டதுக்கா அசர் வரைக்கும் தண்டிக்கப்படுவான், அசரை விட்டதுக்கா மகரிப்பு வரைக்கும் தண்டிக்கப்படுவான்ங்கிற மாதிரி எல்லாம் பரவலாக சொல்றாங்க. அப்படி எல்லாம் ஒரு ஹதீஸுமே கிடையாது. ஹதீஸ்ல கொஸ்டினே இருக்குதான், உன்னுடைய ரப்பு யார், இதெல்லாம் ஈமான் சம்பந்தப்பட்டது. அதாவது என்ன தப்பு செஞ்சாலும் சரி, ஈமான்ல கரெக்டா இருந்தியா அது தனி, நீ வேற. ஈமான உனக்கு இல்லையா நீ வேற. அப்படி ரெண்டு தான் நல்லா பிரிக்கிறான தவிர, நரகத்துக்கு போயிட்டு சொர்க்கத்துக்கு வர்றவனா இருந்தாலும் கபரை பொறுத்த வரைக்கும் அவன் வந்து லாத்ரி எனக்கு தெரியாதுன்னு சொல்ல மாட்டான். என்னது என் மன் ரப்புக்கான்னு கேட்டா, ஐயோ எனக்கு தெரியாதுன்னு சொல்ல மாட்டான், இறைவன் தான் என்னுடைய ரப்புன்னு சொல்லிடுவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதிச்சு ஈமானில் இருந்து சில தப்புகள் பண்ணிட்டு இருக்கான்னு வைங்க, அவனு யார் பாய் வரன்னு கேட்டா எங்களுடைய வழிகாட்டி ரசூல்னு சொல்லிடுவான். அப்ப தீன பத்தி கேட்டாலும் இஸ்லாம்னு கரெக்டா என்ன செய்வான், பதில சொல்லுவான். அப்ப அந்த கேள்விகள் நீங்க பாத்தீங்கன்னா, நீ வந்து ஏன் வட்டி வாங்கின, வட்டிக்கு நிரந்தர நரம்னு வைங்க, அல்ல நீ ஏன் மோசடி செஞ்ச, நீ அவனை அடிச்ச, இவனை மிதிச்சேன்னு கேள்விலாம் அங்க வருமான வராது. அதுக்கு தனியாள வச்சிருக்கான். எல்லாம் கபூர்ல, கபூர்ல அடிப்படை மட்டும் என்ன, பேசிக் சரியா இருக்கான்னு மட்டும்தான். கபூர்ல எது செக் பண்ணப்படும் கேட்டா, நீ தொழுவோ தொழுவாம போ, நோம்பு போய் நோம்பு வைக்காம போ, ஜக்காத்தை கூட கொடுக்காம போ. அல்லாஹ் ஒருத்தன் நம்புனியா, அதே மாதிரி ரசூலுல்லாஹ் நம்புனியா, இஸ்லாம் தான் வாழ்க்கையை நிறைந்த நம்பிக்கை வச்சியா, அதுக்கு மட்டும் பதில் சொல். சொல்லிட்டியா தூங்கு பேசாம, இந்த பாரு உனக்கு இது முதல்ல இது கிடைக்கும் அப்புறம் அது கிடைக்கும் ரெண்டையும் காட்டி விட்டுவான். அவனுக்கு என்ன செய்வான், இந்த பாரு முதல்ல உனக்கு இது கிடைக்கும் இதுக்கப்புறம் நீ அதுக்கு போயிருவ அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நாளாக அனுபவிச்சுட்டு போனா கூட அவனுக்கு என்ன செய்வான், அல்ல காட்டி விட்டுருவான். அதனால இந்த அடிப்படையை நம்ம விளங்கிக்கிறேன்னு ஹதீஸ்ல பூரா எடுத்து பாருங்க. இப்படி வரும் அனசல்லாஹு அறிவிக்கிறாங்க, அனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் அபுது இதா உலியா ஃபீ கப்ரிஹி, ஒரு அரியான் கபர்ல வைக்கப்பட்ட பிறகு இருந்து ஆரம்பிக்கிற அந்த ஹதீஸ்ல, அம்மல் காபிரு, காபிராக இறை நிராகரிப்பாளனாக இருக்கக்கூடிய ஒருத்தன் பொய்யக்கூட அவன் சொல்லுவான், லாத்ரி தெரியாது, இவர் யார், இந்த முகமது யார், முகமது முகமது சொல்லிக்கிறாங்களே அவர் யார் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டால் அவன் என்ன செய்வான், காபிர் வந்து லாத்ரி எனக்கு தெரியவே தெரியாது, குன்து அக்கூடு மாயக்கூடு நாஸ் ஏதோ மக்கள்லாம் சொல்லிக்கிட்டாங்கன்னு தெரியும், அவ்வளவுதான் முகமதுன்னு சொல்லிக்கிட்டாங்க அவ்வளவுதானே தவிர எனக்கு அதுல எல்லாம் ஒரு நம்பிக்கை கிடையாது. இவரை பத்தி மக்கள் பேசிக்கிட்டாங்க, ப்ராஃபிட் நாங்க நபிகள் நாயகன்டாங்க முகமது அவ்வளவு கேள்விப்பட்டிருப்பாங்கல்ல, அதுதான் எனக்கு தெரியுமே தவிர எனக்கு நம்பிக்கையெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி அவன் என்ன செய்வான், நிராகரி காபிராக இருக்கக்கூடியவன் அவன் சொல்லிடுவான். இப்படித்தான் ஹதீஸ்கள்ல வருது. சொன்ன உடனே சும்மா யுகரபு பி மித்ரகத்தின் மின் ஹதீதின், இரும்பு சம்மட்டியால் அவன் அடிக்கப்படுவான். இது சொன்ன உடனே, இந்த கொஸ்டின் கேட்ட உடனே இரும்பு சம்மட்டியால் அடிக்கப்படுவான். அடிச்சவன வந்து ஒரு சத்தம் ஒன்று போடுவான், இப்ப எஸ்யூ சைகத்தன் அவன் ஒரு சத்தம் ஒன்று போடுவான், எஸ்மௌஹா மங்கலீகி, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற எல்லாருமே அதை கேட்பார்கள், இல்ல சகலையின், மனிதனையும் ஜின்னையும் தவிர எல்லா ஜீவன்களுக்கும் பக்கத்தில் இருந்தா. அதுதான் ஜீவன் வந்து அமெரிக்காவில் உள்ள ஒரு ஆடு வந்து இங்கே ஒரு சத்தத்தை கேட்காது, அந்த கபிரஸ்தானுக்கு நின்றுகிட்டு இருக்கிற ஒரு ஆடா இருந்தா என்ன செய்யும், மாடா இருந்தா அதுக்கு விளங்கும், அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவன்களுக்கும் அது விளங்கும், இல்ல சகலையின், மனிதனையும் ஜின்னையும் தவிர என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது புகாரியில 1338 1374 இதுல எல்லாம் இடம்பெற்றிருக்கிறத பார்க்கிறோம். அதே மாதிரி வந்து அந்த ஏற்கனவே வந்து ஒரு பெரிய ஹதீஸ் சொன்னோம், அபுதாவுதுல ஹதீஸ் சொன்னோம், அதுல என்ன வருதுன்னு கேட்டா அம்மல் காபிரு, அதுல வேற மாதிரி வருது. காபிர் அதாவது இறைவனை மறக்கக்கூடியவராக இருப்பாரே, ஆனால் அவரை எழுப்பி ஜசதிஹி அவனுடைய உடலுக்குள் அந்த உயிர் திரும்ப வழங்கப்பட்டு மலக்காணி
இரண்டு மலக்குகள் அவனிடத்தில் வருவார்கள், முன்கர் நக்கீர் என்ற இரண்டு மலக்குகள் வருவார்கள். போய் யுஜுலி சாணிகி அவனை எப்படி எழுப்பி உட்கார வைப்பார்கள். போய் எகூலானி லகு மர்ரப்புக, உன் இறைவன் யார் என்று கேட்பார்கள். கேட்டவுடனே போய் எகூலு ஹாஹாலாத்ரி, ஐயோ எனக்கு தெரியாத, ரப்பு யாருன்னு கேட்டா இந்த உலகத்துல ஏத்துக்கிட்டு இருந்தாலும் தெரியும், நம்பாம இருந்தான்ல, அது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுவான். அதுக்கப்புறம் போய் எகூலானி மா தீனுக்க, உன்னுடைய மார்க்கம் என்ன என்று கேட்பார்கள். போய் எகூலு ஹாஹாலாத்ரி, தெரியாது எனக்கு, அது என்ன மார்க்கம் தெரியாது, என்ன பதில் சொல்றன்னு தெரியாதுன்றான். போய் எகூலானி மாஹாத ரஜுல்லதி பொய்சபிக்கும், உங்களுக்கு ஒருத்தர் அனுப்பப்பட்டாரு, அவர் யாரு, இவர் பத்தி என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி அவர் அவருக்குள்ள தூதர்கள் இருப்பாங்கல்ல, அதை சொல்லி எல்லாம் கேட்குவான். அப்ப என்ன செய்வான், போய் எப்போ ஹாஹாலாத்ரி, எனக்கு தெரியாது என்று சொல்லுவான். அப்ப போய் உனாதி முனாதி மினசமா, வானுலகத்திலிருந்து ஒரு ஓசை ஒரு சத்தம் ஒன்று வரும், அன்கலப, இவன் பொய் சொல்றான், இவர் தெரியாதுங்கிறான், இவருக்கு கண்டிப்பா தெரியும், இவரை பத்தி கேள்விப்பட்டிருந்தான், நம்பத்தான் இல்லையே தவிர இவரை தெரியாதுங்கிறது பொய்யுவேன் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு சத்தம் ஒன்று வருமா சொல்லிட்டு, இப்போ அஃபரி சூகம் என்னார், இவனுக்கு நரகத்தின் விரிப்பை விரியுங்கள், வாழ்வி சூகம் என்னார், நெருப்பாளான ஆடையை அவனுக்கு அணிவியுங்கள், ஒத்தகுலகு பாபன் இளன்னார், நரகத்தை நோக்கி ஒரு வாசலை திறந்து வையுங்கள், இங்கிருந்து பார்க்கட்டும அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லுவான். ஹர்ரிஹா சமூமிகா, அதனுடைய வெப்பமும் அதனுடைய கேடுகளும் அங்கிருந்து இவனுக்கு வரும். இவன் அணிஞ்சிருக்கிறது விரிப்பும் நரக விரிப்பு நெருப்பு விரிப்பு, போட்டிருக்கிற சட்டையும் நெருப்பாலான டிரெஸ்ஸா போயிரும். அதுக்கப்புறம் நரகத்தை வேற எப்படி பார்த்தா நரகம் தெரியும் கண்ணுக்கு முன்னாடி, அங்கிருந்து வெப்பங்கள்லாம் வர ஆரம்பிக்கும் என்று கிட்டாளுக்கு. இது மாதிரியான ஒரு நிலையில் இவன் இருக்கும் பொழுது அப்ப எப்படி உகது போறல, அவன் வந்து இதை கேட்டுட்டு இருப்பான். அவன் நெருப்புல ஒரு ஆளை படுக்கப்பட என்ன செய்வான், ஒரு ஆளுக்கு நெருப்புனாலேயே ஒரு சட்டையை ரெடி பண்ணி, நெருப்புனாலேயே ஒரு பாய்தளவாணி எல்லாம் தயார் பண்ணி, நெருப்பு கங்குன்னு வைங்களேன், நெருப்பு கங்குனாலே தயாரிச்சு அதுல படுக்க போட்ட உடனே எவனாவது யாராவது நம்ம கூப்பிட்டு அவனுக்கு வழங்குமா, பூமிக்கு உள்ளவன வெளியில, பூமிக்கு வெளியிலே போட்டுக்கிட்டு அதுல போட்ட துடிக்கவனு செய்வான், அவன் என்ன செய்வான், துடிச்சு அலறுவான் பரவும், அது அலறான். ஏதாவது ஜின்களை மனிதனை ஜின்னை தவிர எல்லாரும் கேட்கிற அளவுக்கு அவன் என்ன செய்யும், சட்டமும் கூச்சல் போட்டு இருப்பான். நம்ம கூச்சல் போட்டால் நம்மளை யாராவது கூப்பிடுறது வழங்குமா, சும்மா கூச்சலா, போட்டுக்கிற சட்டையே நெருப்பா இருக்குது, கீழே நெருப்பா இருக்குது, நரகத்திலிருந்து அங்கிருந்து வேற வெக்க வேற வந்துகிட்டு இருக்கிறது. அது மாதிரி ஒரு பரிச கோலகத்தில் இருந்துகிட்டு இருக்கும் பொழுது கூப்பிட்டா வழங்குமா. அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக சிறப்பாக அல்லாஹ் அணிஞ்சிருக்கிறான், அந்த பதில் சம்பவத்துல கேட்க வச்சிருக்கிறான். இதுதான் பொதுவானவர்களுடைய நிலைமை, இது ரூல், இது ஒரு அடியான் வைக்கப்பட்டால் என்ன நடக்கும் என்று ஒரு ரூல் தான், சட்டமாக இது சொல்லப்படுகிறது. அதே மாதிரி பிறகு எழுப்பாளிக கபருகு, அவனுடைய கபரு வந்து அவனுக்கு நெருக்கடியாக்கும், கபருனா மன்னன் இல்ல, எந்த இடத்துல எல்லாம் வச்சு கேட்கிறானோ அது நல்ல இறுக்கத்தை அவன் ஏற்படுத்துவான். பிறகு சும்மா கையவலகு ஆமா அபுக்கமும், குருட்டுத்தன்மை உடைய செவிட்டுத்தன்மை உடைய ஒருவர் அவனுக்கு சாட்டப்படுவார். மாஹூ மிஸ்ரபத்துமின் ஹதீர், இரும்பு சம்மட்டியை வேற வைத்திருப்பார் அவனுக்குரிய தண்டனை. லவ் லவ் ஒரிபபிஹா ஜபலுன், ஒரு மலையில் அந்த சம்மட்டியால் அடித்தால் லசார துராபன், மண்ணாயிரும். ஒரு சம்மட்டி ஒண்ணு வச்சிருப்பாரு, வச்சிருக்கிற ஆளு மலக்கு வளமான ஆளு, அவர் ஒரு குருடராகவும் ஊமையாக வேற இருப்பானா, பேச மாட்டாரு, பேசினா பேச்சு அவனுக்கு வந்து அது வந்து ஒரு நெருக்கத்தை உண்டாக்கி இருந்ததுனால வாய் திறந்து ஒரு பேச மாட்டாரு. அது மாதிரி யார இருந்து கொண்டு ஒரு அடி அடிச்சாருன்னு சொன்னா அது வந்து மலைகள் கூட மண்ணாக ஆகிவிடும். அதை கொண்டு ஒரு அடி கடுமையாக அடிப்பார். எஸ்மௌஹா மாபைனல் மஷ்ரிக் வல் மக்ரிப், மஷ்ரிக்குக்கும் கிழக்குக்கும் மேற்குக்கும் இடையே உள்ள, அதுல கிட்ட உள்ளவங்க கேட்பாங்கன்னு இருக்குது, இதுல கிழக்குக்கும் மேற்குக்கும் உள்ள எல்லாரும் கேட்பார்கள். இல்ல சக்கலைனி, அந்த மனிதனையும் ஜின்களையும் தவிர அனைவரும் கேட்பார்கள். அப்புறம் மேலே போய் சீரு துராபன் மண்ணாக மாறி சும்மத்துவாது ரூஹு, மறுபடி ரூஹ கொடுக்கப்படும். ஒரு அட்டி அடிச்சவன் அப்படி சட்னி ஆயிடுவான், மறுபடி உண்டாக்கி மறுபடி இப்படி அவனுக்கு கொடுக்கப்பட்டுகிட்டே இருக்கும். இதெல்லாம் எதுக்குதான், அடிப்படை நம்பிக்கைக்கு தான், அமல்கள் பத்தி கிடையாது. கபருக்குள்ள என்ன கிடையாது, அமல்களை பத்தி விஷயம் கிடையாது. காபீர்ந்து வர்றது முனாபிக்கு, அல்லாம நம்பாம நம்பிக்கை இல்லாம, அல்லாவது குள்ளாவது மர்மையாவது சொர்க்கமாவது நரகமாவது முகமதாவது தீனாவது இஸ்லாமாவது இப்படிங்கிற மாதிரி இஸ்லாத்துல பிறந்து ஒருத்தன் வாழ்க்கை நடந்திருந்தாலும் சரி, அல்லது அல்லாவை நம்புறோம்னு சொல்லிட்டு சிரிக்கு வைக்கிறானே அவன் எல்லாம் கூட இந்த கணக்குல வரமாட்டான். நம்ம கணக்குல தான் முஸ்லீம் சொல்லிக்கிறோம், முஸ்லீம் குடும்பத்துல பிறந்தவன் எல்லாம் முஸ்லீம் ஆயிட முடியாது. இங்க பிறந்துட்டு அபுஜைகளுடைய கொள்கை அவங்க கொள்கையை வச்சிருந்தான் வைங்க, அவர் ஆண்டவர் அப்துல் காரிஜிலானின்னா உங்களுக்கு எல்லாம் பதில் வராதுங்க, அல்லாவுடைய கணக்குல அங்க போயிருவாங்களே.
அபுஜெயில் கொள்கைடையவங்க எல்லாம் வரமாட்டாங்க. ஈமன் நம்பிக்கை அல்லாஹ் ஒருத்தன் தான், அவனை தவிர ஒண்ணு கிடையாது. வணக்க வழிபாடுல குறை செய்தி அதுக்கு அங்க இருக்கு தனியா, மறுமையில ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிறகு அதெல்லாம் இருக்கு தனியா, அதுக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது. ஆனால் கபரை பொறுத்த வரைக்கும் இது கரெக்டா இருக்கணும், ஈமான்ங்கிறது மட்டும் கரெக்டா இருக்கணும் என்பதை நம்ம இது பாக்குறோம். இது அபுதாவுதுல 4127 ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அதே மாதிரி வந்து இப்னு ஹிப்பான்ல இன்னொரு அரிசன சரிகான அரிசன் மட்டும் நான் சொல்றேன், நிறைய கட்டுக்கதைகள்லாம் நிறைய இருக்கிறது. இதெல்லாம் ஆதாரப்பூர்வமான செய்தியில என்ன வருதுன்னு கேட்டா, அவனுக்கு வந்து சம்மட்டி அடி கொடுக்கறத பத்தி ஹதீஸ்ல வருது. இது நம்ம ஓகே. நெருப்புனால விரிப்பு, நெருப்புனால டிரெஸ் நெருப்பு, நரகம் திறந்து விடப்படுவது அது வருது, அதுக்கு ஹதீஸ்ல ஆதாரம் இருக்கிறது, அது ஓகே. அதுக்கப்புறம் வந்து யுசல்லத்து அலல் காஃபிரி, இதுல எப்படிதான் வருவாங்க, கெட்டவன் நல்லவன் வரவே மாட்டேங்குது. கபர் விஷயத்துல வரும் பொழுதெல்லாம் மூமீனு காஃபிர் தான் வருது, கெட்டவன் நல்லவன்ங்கிற வார்த்தை வரமாட்டேங்குது. மூமீன் ஈமான் இருக்கிறவன், ஈமான் இல்லாதவன், இந்த ரெண்டு கேரண்டி ரெண்டுலதான் கபர் பூரா சுத்திக்கிட்டு இருக்கிறது. நடைமுறையில் நம்ம என்ன செய்யணும், வட்டி வாங்கினா வட்டி வாங்கினா அடிப்பான், நீ அது அடிப்பான் இது அடிப்பான்ங்கிறதெல்லாம் நம்ம கூட சொன்னதாகத்தான் ஹதீஸுகள்ல காணும். தேடி பார்த்த வரைக்கும் ஆதாரப்பூர்வமான எந்த ஒரு அவர் சொன்னார் இவர் சொன்னார்னு நிறைய எழுதி வச்சுக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்கன்னு வந்தா தானே அது நமக்கு தெரியும், அதை நம்ப இயலாங்க. அப்ப ரசூல் சொல்லா சொன்னதா வரக்கூடியது என்னன்னு கேட்டா இதான் மூணாவது விஷயம். என்ன வருது, இது இப்னு ஹிப்பான்ல 13வது வால்யூம்ல 236வது ஹதீஸில் வருகிறது. யுஸல்லத்து அலல் காஃபிரி ஃபீ கப்ரிஹி, ஒரு இறை மறுப்பாளருக்கு அவருடைய கபருல வந்து பிசாசும் திஸ்ஊன தின்னீனன், 99 பாம்புகள் விஷப்பாம்புகள் அவனுக்கு சாட்டப்படும். அது என்ன செய்யும்னா தன்ஹஸுஹு வ தல்தஹு ஹத்தா தகுமஸா, கியாமநாள் வரைக்கும் அவனை கொட்டி கொண்டே அது இருக்கும், கொட்டிக்கிட்டே. அது ஒரு அது வகையான விஷ தண்டனை, நெருப்புனால ஒரு தண்டனை, அதுல அடிச்சுனால விஷம் வேற ஏறிச்சுன்னு வைங்க, அது என்ன சாக மாட்டானா. அல்லாவுடைய எந்த ஒரு பனிஷ்மெண்ட்ல என்னன்னு கேட்டா லாய மூத்து பிகாவான், சாகவும் மாட்டான் வாழவும் மாட்டான். அது மாதிரி சாகாம அந்த துன்பத்தை மட்டும் என்ன செய்வான், அனுபவிக்குவான். அப்ப ரசூலுல்லாஹி அலைஹி சொல்றாங்க, கொலவு அண்ண தின்னீனம் மின்ஹா நபகத்து பிள்ளார்கள் மா அம்பத்தத்து புல்லன், ஒரே ஒரு அந்த 99 பாம்புல ஒரு பாம்பு பூமிக்கு மேல வந்து மூச்சு விட்டுச்சுன்னு சொன்னா ஒரு பச்சை பூண்டு கூட முளைக்காது. விஷம் அப்படி விஷம், இந்த விஷம் எப்படிப்பட்ட விஷம் என்றால் அது தன்னுடைய மூச்சு காற்று மட்டும் வெளியே விட்டுச்சுங்கன்னா வெளியே வந்து அதுல ஒரு புற்புண்டு கூட முளைக்காத அளவுக்கு அவ்வளவு கடுமையான ஒரு விஷஜந்தாக அவனை சாட்டி அவனுக்கு தண்டனை கொடுக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அபு சயீத் அல் குதிரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இதை இப்னு ஹிப்பான்ல இடம்பெற்றிருக்கிறது. இவ்வளவுதான் அது ஆதாரப்பூர்வமா கிடைக்கக்கூடிய தண்டனைகள். ஆதாரப்பூர்வமா கபர்ல இருக்கிற ஆட்களுக்கு கிடைக்கிற தண்டனை என்பது இந்த சொன்ன விஷயங்கள் இருக்குல்ல, பாம்பு சாட்டுறது, சம்மட்டியினால் அடிக்கிறது, அது போக வந்து நெருப்பு சட்டை, நெருப்புல உள்ள விரிப்பு, நரகத்திலிருந்து அங்கிருந்து வெக்கைய திறந்து விடுறது, கேஸ் மாதிரி திறந்து விட்டாங்க அது வரை வெக்க வந்துகிட்டு இருக்கும். இது மாதிரி இதுவே போதுமே, நெருப்புல படுத்து கிடக்குற சின்ன விஷயமா, இதுக்கு மேல நெருப்புலயே ஒருத்தனை படுக்க போட்டுவிட்டு அப்புறமே சம்மட்டியாலையும் தட்டிக்கிட்டு விஷத்தினாலையும் கொட்டினா இதுக்கு மிஞ்சி வேற என்ன கொடுக்க முடியும், இதெல்லாம் எல்லாம் அடங்கி போச்ச. அதாவது ஒண்ணு வந்து அந்த நெருப்புடைய வெக்கையினால வெந்து போயிட்டு இருக்கிறான், அது ஒரு அளவுக்கு தான் அந்த வெக்கை கூட போகும், உள்ளக்கு போகலன்னு வைங்க சம்மட்டினால போட்டு அடிக்கும் போது அது உடம்பு முழுசென்ன செய்யும் இருக்கிறது. அது போக அந்த ரத்த நாளங்கள்ல எல்லாம் ஊடுருவதற்கு ஒரு விஷத்தை வேற கொட்ட வச்சு போடுறான், அவன் புல் பாடிங்க அதுல வந்து வேதனை அனுபவிச்சிருந்தேன், வேதனையை வந்து முழு உடம்பும் அனுபவிக்கிற அளவுக்கு இந்த மூணு வகையான தண்டனைகள் எல்லாமே யாருக்கு தான், இது ஈமான் இல்லாதவனுக்கு தான். கபர் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஈமான் இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு தான் இந்த ஒரு தண்டனை என்பது இருக்கிறது. இந்த தண்டனை நீங்க கூட நினைக்கலாம், அந்த தண்டனை வந்து ஏதோ சந்தை வச்ச உடனே ஒரு நாளைக்கு கொடுத்துட்டு ஒரு வாரம் கொடுத்துட்டு தொலைஞ்சிட்டு போறான் அப்புறம் பாத்துக்கிடுவோம் அப்படின்னு நல்லா விட்டுருவான. நல்லடியார்களுக்கு விடுறாங்கல்ல, நல்லடியார்களுக்கு தூங்க வச்சுட்டு ரெண்டு ரெண்டு தடவை எழுப்புறானே அந்த மாதிரி ஏதாவது ரிலாக்ஸ் மாதிரி ஏதாவது கொடுப்பானா அப்படின்னு கேட்டா திருமதியில 991வது ஹதீஸ்ல வருது, பலா யஸாலு ஃபீஹா முஅல்லபன் ஹத்தா யபாதுல்லாஹு மின் மஜ்ஜஹி தாலிக, அவன் அதுல வந்து தண்டிக்கப்பட்டு கொண்டே இருப்பான் எதுவரை என்றால் அந்த இடத்திலிருந்து அவனை திரும்ப அல்லாஹ் உயிர்ப்பிப்பானே அது வரைக்கும், அல்லாஹ் உயிர்ப்பிக்கிற வரைக்கும் அவனுக்கு நீடித்துக்கிட்டே இருக்கும் தண்டனை. அப்ப இந்த நெருப்புல படுத்தது படுத்துக்கிட்டே தான் இருப்பான், அடி வாங்குறது வாங்கிக்கிட்டே தான் இருப்பான்,
அதே மாதிரி பாம்புனால கொட்டு வாங்குறது, அதுவும் கொட்டிக்கிட்டாதான் கொட்டு வாங்கிக்கிட்டேதான் இருப்பான். இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு இருக்குமான்னு கேட்டா, அவன் அல்லாஹ் எழுப்புற வரைக்கும் அந்த பனிஷ்மெண்ட்ல இருப்பான். இறை நம்பிக்கை இல்லாத ஒருத்தன் அது எத்தனை வருஷம் கேம நாள் வருவதற்கு ஆனாலும் சரி, அவர்கள் எல்லாம் இந்த வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். பூமிக்கு மேலே இருந்தாலும் சரி, அவர்கள் எரிச்சு சாம்பலாக்கினாலும் சரி, அந்த பருசகிற அந்த அந்த ஆழமுள்ள அருவாக இந்த அதுக்குரிய உலகம் இருக்கு, அல்லாஹ்வுடைய கண்ட்ரோல்ல உள்ள உலகம், அங்க வைத்து இந்த வேதனையை எல்லாருமே அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். உள்பட எல்லாருமே அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது போக அடிஷனலாக இன்னொன்னு என்னன்னு கேட்டா, நேரடியாக அந்த நரகத்திலிருந்து திறந்ததுனால உடனா திறந்து விடுறதுக்கு பதிலாக என்ன செய்வானா, ஒரு ரெண்டு டைம் வந்து இவனை வந்து அப்படியே அந்த நரகத்தை கொண்டே என்ன செய்ய கிட்ட கொண்டே காட்டுறது, நரகத்துக்கிட்ட காட்டுறது என்ன அர்த்தம், வேற என்ன தாஜ்மஹாலை காட்டுற மாதிரி இல்ல, நெருப்பு கிட்ட கொண்டு விட்டு காட்டுன ரெண்டு போயிருவான். காட்டுறதுன்னா என்னது, அந்த வதக்குறதுக்கு வாட்டுறதுக்கு காட்டுவோமே, கோழி சுடுறதுக்கு காட்டுவோமே, அந்த காட்டுதல், சும்மா கண்ணு காட்டுறது இல்ல. அதனால ரசூலுல்லாஹி சொல்றாங்க, இதா இன்ன அஹதுக்கும் இதா மாத்த, உங்களில் ஒருவர் இறந்து விட்டால், உரிதாலேகி மக்காது கதாத்தி லசி, காலையிலும் மாலையிலும் அவர் மறுமையில் எந்த இடத்துல போய் சென்றடைவாரோ அந்த இடத்தை காட்டப்படும். வெறும் நரகத்தை காட்டாம, வெறும் சொர்க்கத்தை காட்டாம, உங்களுக்கு ஒதுக்குன இடம் இருக்கும்ல அது காட்டப்படும். ரெண்டுத்தையும், இன்கானமின் அகலில் தென்னா பமின் அகலில் தென்னா, சொர்க்கவாசியாக இருந்தால் சொர்க்கத்தில் அவன் எந்த இடத்துல மார்க் பண்ணி இல்லாத, சொர்க்கம்ங்கிறது பிரம்மாண்டமானது, இந்த பூமியை விட பிரம்மாண்டமான பூமியை விடவா, ஜன்னத்தின் அறுமுக சமாவாக்கு உள்ளார், வானத்தினுடைய விஸ்தீர்ணம் எவ்வளவு, சொர்க்கத்தினுடைய விஸ்தீர்ணம் எவ்வளவு என்றால், இந்த பூமி அனைத்து வானங்களும் எவ்வளவு பெருசோ அவ்வளவு பெருசு சொர்க்கம். அல்லாஹ் என்ன செய்யறான், ஒரு வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த சொர்க்கங்கள் இந்த பூமியை விட பெருசு, பூமியை விட அல்ல, பூமி வானம் எல்லாம் சேர்ந்து அண்ட சராசரம் இருக்க அதெல்லாம் விட பெருசுங்கும் பொழுது, அவ்வளவு பெரிய சொர்க்கத்தை வந்து இவன் இடத்த காட்டுறது, மற்ற நேரம்னா திறந்து விட்டுருவான். பொதுவா சொர்க்கம் அவனுக்கு தெரியும், பொதுவா நரகம் தெரியும். ஒரு ரெண்டு டைம் என்ன செய்யறனா, அப்படி இந்த ஜூம் பண்ணி கேமராவோட குளோசப்ல காட்டுவாங்கல்ல, மொத்தத்தை கூட்டத்தை காட்டிட்டு ஒரு ஆள் அப்படி கரெக்டா காட்டுறாங்க, அப்படியே வந்து மோசம் மட்டும் காட்டி விடுவாங்க, காட்டுறாங்கல்ல அந்த மாதிரி அல்ல என்ன செய்யறான், அப்படின்னு ஜூம் பண்ணி அவன் நரகத்துல அவனுக்குள்ள பாயிண்ட் இருக்குதுல்ல, அவங்களுக்கு கிடைக்கிற இடம் அந்த இடத்த கொண்டா, இதை பார்த்துக்க பத்திரிக்கையா, இதான் உன்னுடைய இடம் அப்படின்னு சொல்லி இவனுக்கு என்ன கொடுப்பானோ, நியாய தீர்ப்பு நாளைக்கு பிறகு இவன் எங்க போவானோ, வயின்கான மின் அகலினாரி, அவன் நரகவாசியாக இருந்தால் கொமிலகலினார், நரகவாசியில இவனுக்கு என்ன கிடைக்குமோ அது கிடைக்கும், கிடைச்சவன எல்லாம் சொல்லுவானா, ஹாதா மக்காதுக்க, இதாண்டா உன்னுடைய இடம் பாத்துக்கடா அப்படின்னு சொல்லுவான். இது வரைக்கும் சொல்லுவான், ஹத்தா எபாசக்கல்லாக யோமல் கியாமா, கேமனால எழுப்புற வரைக்கும் இதே சொல்லிக்கிட்டே இருக்கும், டெய்லி ரெண்டு தடவை. அப்ப இது நாலாவது பனிஷ்மெண்ட், அதாவது மூணு 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 பனிஷ்மெண்ட் சொன்னோம்ல, அதாவது நான் நெருப்பு நாள் ஆடை அணி விற்கிறது ஒண்ணு, சம்மட்டி அடி ஒண்ணு, பாம்பு கொட்டுறதோட சேர்த்து இவனுக்கு என்ன கிடைக்குமோ அதையே காட்டுறது, இது மெண்டலா, அது ஒண்ணு மிச்சமா இருக்குல்ல, எல்லா உடம்பு முழுசும் நல்லா கலச்சல் பண்ணியாச்சு, மெண்டலா அவனுக்கு கொண்டு வந்தா இல்லையா, ஆஹா அதுவரையா இருக்கணுமோ அப்படின்னு சொல்லி அவன் மன ரீதியாக அவனுக்கு ஒரு துன்பத்தை கொடுக்கறதா இருந்தா, நாளைக்கு நடக்கிற இந்த பயத்திலேயே அவன் சாவணும். அந்த மாதிரியான ஒரு ஒரு வேதனைக்காக வேண்டிய ரெண்டு தடவை எழுப்பி இந்த பாட்டுக்கா, இதான் அவனுக்கு இடம்னு சொன்னா, அது எப்படி இருக்கு, இதுக்கு மேல பிரம்மாண்டமா இருக்கும், இதோட பயங்கரமா இருக்கும், பட்டுறது பரவாயில்ல தெரியும், அவ்வளவு பயங்கரம், அதுவரை தனியா இருக்குதா அப்படின்னு சொல்லி அவன் வேதனைப்படுவேட்ட. அவ்வளவு இன்பத்தை நீ அனுபவிச்சுக்கிட்டு அல்லாவுடைய பூமியில வாழ்ந்துகிட்டு, அல்லாவுடைய தண்ணீரை குடிச்சுக்கிட்டு, அல்லாவுடைய ரிசுக்குகளை எல்லாம் பயன்படுத்தி கொண்டு, திமுரா வந்து அல்லாஹ் எங்க இருக்கான்னு கேட்டீங்கன்னா சும்மா விடுவான், அவனுக்கு கோவம் வரத்தானே செய்யும். அப்ப அதுக்கு அவனுடைய வெளிப்பாடு அது, அது அது வரைக்கும் சும்மா விட்டு வச்சிருந்தான், அவ்வளவு அவகாசம் கொடுத்தானே, அவ படைச்ச ஒருத்தனை மறந்துட்டு நம்ம இயற்கையா தானா வந்தேன்னு சொல்லி நினைத்துக் கொண்டிருந்த இல்லப்பா, இப்ப நான் யாரும் உன்னை காட்டணுமா இல்லையா அப்படிங்கறதுக்காக வேண்டி அல்லாஹ் வந்து இந்த நாலாவது வகையாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப இவ்வளவுதான் நரகத்துல உள்ள ஹதீஸ்களை தேடி பார்த்தீர்களே, ஆனால் இந்த கருத்து கூட வேற நூற்றுக்கணக்கான ஹதீஸ்கள் இருக்கலாம், எல்லாம் இந்த நாளுக்குள்ள நிற்கும். இப்ப நாலு விஷயம் நம்ம தொகுத்து சொல்லியிருக்கிறோமே, இந்த நாளுக்குள்ளதான் இருக்கும். இப்ப நான் சொன்ன இந்த ஹதீஸ் வந்து புகாரியில 1379 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் ஒரு வகை. இதுக்கு அப்புறம் இந்த கபுரு விஷயமாக சுபஹானல்லாஹ், நம்ம மக்கள்கிட்ட இருக்கிற கட்டுக்கதைகள் பொய்கள் அவ்வளவு சொல்லப்படுகிறது, பயான்கள் சொல்லப்படுகிறது, இஸ்லாமிய மாத பத்திரிகைகள் எழுதப்படுகிறது. அதே மாதிரி வந்து தப்லீகி நிசாப்னு ஒரு புத்தகம் படிக்கிறாங்கல்ல, அதுல கபுருக்குள்ள நடக்கிறத பத்தி என்ன பார்த்துட்டு வந்து வீடியோ கேமரால எடுத்து பார்த்த மாதிரி என்ன செய்யறாங்க, மக்கள்கிட்ட எல்லாம் சொல்லக்கூடிய காட்சியெல்லாம் பாக்குறோம். இப்ப நம்ம ஒரு அடிப்படை நீங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும்,
இப்ப கபர்ல வந்து இந்த மூணு கொஸ்டின் தான் கேட்கப்படுதுன்னு ஹதீஸ் இருக்குது. இதை தவிர அந்த கொஸ்டின் கேட்டாங்க, இந்த கொஸ்டின் கேட்டதாக வறுமையானால் அது பொய், அது கட்டுக்கதை என்பது நீங்களே என்ன செய்யலாம், விளங்கிக் கொள்ளலாம். அதே மாதிரி இந்த கபர்ல உள்ள விஷயத்தை வந்து மனிதனுக்கும் ஜின்னுக்கும் தெரியவே தெரியாது. அது அல்லாஹ் நம்ம கண்களை விட்டு மறைச்சு வச்சிருக்கிறோம். உள்ள என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுங்கன்னா பெரிய டேஞ்சர் ஆகி போயிடும். அதுக்குதான் அந்த அந்த ஹதீஸ் கூட வருது, யாரும் கேட்க முடியாது, உள்ள நடக்கிறதை அறிய முடியாதுங்கிறது வருது. இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லவ்லா இன்ன ஹாதிஹில் உம்மத சுபுத்தலா ஃபி குபூரிஹா, இந்த சமுதாயம் மனித குலம் கபரிலே சோதனைக்கு உள்ளாக்கப்படுகிறது. பலவுலா அந்த தாபனும், நீங்கள் ஒருத்தரை ஒருத்தர் தபன் பண்ண மாட்டீர்கள் என்று இல்லாவிட்டால் லதாவுத்துல்லாஹ அன் யுஸ்மியாக்கும் மின் அதாபில் கபரில் லதி அஸ்மா மின்ஹு, எனக்கு கேட்கிற அந்த கபர் வேதனையை உங்களுக்கும் கேட்க செய்யுமாறு அல்லாஹ்ட்ட நான் துவா செய்திருப்பேன். நான் துவா செஞ்சு அல்லாஹ் எனக்கு கேட்கிற இந்த வேதனை இது எல்லாருக்கும் கேட்கிற மாதிரி ஆக்கலான்னு நான் கேட்டிருப்பேன். அப்படி கேட்டு இருந்தால் நீங்க இறந்து போன யாரையும் ஒருத்தருக்கும் போட்டு ஓட ஆரம்பிச்சிருவான், கைத்தி முடிச்சிருவான், புதைக்க மாட்டான், தபன் செய்ய மாட்டான், கடமைகளை செய்ய மாட்டான் அப்படின்னு பயந்ததுனால நான் அப்படி கேட்கலங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது முஸ்லீம்ல 5112 ஹதீஸ்ல இருக்கிறது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதாவது கபர்ல இருக்கக்கூடியவர்கள் படுற வேதனைய இன்னகும் யுஅஸபூன அலாபன், அவர்கள் வேதனை செய்யப்படுகிறார்கள், தஸ்மாவுகுல் பஹாயிமு குல்லுஹா, மிருகங்கள் அனைத்துமே இந்த வேதனையை செவிமடுக்கின்றன, மனுஷன் வந்து செவிமடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது 6366 ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. அப்ப அடிப்படை நீங்க வழங்கிக் கொள்ளணும், கபருல வேதனை நடக்கிறத வந்து அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்கன்னு நம்ப முடியுமே தவிர பார்க்க இயலுமா, முடியாது. ஆனா மிருகங்களுக்கு அந்த அதுல கூட ஒரு சயின்ஸ் இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுல கூட என்ன சயின்ஸ் இருக்கு, அது எப்படி மனுஷனோட மிருகங்களுக்கு கூடவோ ஒரு பேசுறாங்க இருக்குது, மனுஷனை கேட்காது மிருகத்துக்கு மட்டும் கேட்குமோ, நமக்கு அந்த காது அதுக்கு அந்த காது, நம்ம காது அதை விட சூப்பர் காதுல நினைச்சிட்டு இருக்கிறாங்க. மனுஷன் நினைக்கிறான் நம்ம காது மிருகங்களை விட சிறந்த காது, நம்மளுக்கு அதோட சிறந்த மூளை இருக்கிறது, அதனால நமக்கு கேட்காம மிருகத்துக்கு எப்படி கேட்கும், நான் பேசுற நீங்க கேட்கறீங்க, நீங்க பேசுற நாங்க கேட்கிறோம், மிருகங்கள் முதல் பேசவாது செய்தா அதுக்கு எப்படி கேட்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு விதண்டாவாதம் பேசக்கூடிய காட்சி நீங்க பாக்குறீங்க. ஆனா விஞ்ஞான ரீதியா பாத்தீங்கன்னு சொன்னா நம்மளை விட மிருகங்களுக்கு கேட்கறதுக்கு கூடுதலான சக்தி எல்லாம் கொடுத்துருக்கான். அது கூட இந்த சுனாமி நேரத்தில் கூட உங்களுக்கு நிரூபிச்சாங்க. என்ன நிரூபிச்சாங்க, சுனாமி வருது, சுனாமி வரக்கூடிய நேரத்தில் வந்து இலங்கையில ஒரு பெரிய கொழும்புல ஒரு மிருக காட்சி சாலை ஜூ இருக்கிறது. ஜூல வந்து எல்லா விதமான மிருகங்களும் அந்த மிருக காட்சி கண்டலூர் இருக்குல்ல, கண்டலூர் மாதிரி அந்த ஜூல வந்து மிருக காட்சி சாலை இருக்கிறது. அந்த சுனாமி வந்து நிறைய எல்லாம் அவுட் ஆன பிறகு கணக்கு எடுக்கிறாங்க, எடுத்தா அந்த ஜூல உள்ள எல்லா மிருகங்களுமே ஜூல தப்பிச்சு வெளியே ஓடி போயிருக்கு. மனுஷன் தப்பிக்கல, இந்த ஜூல இருந்த மிருகங்கள் புறாம இணைஞ்சிருக்குது, அதை ஏறி குதிச்சு என்னமோ பண்ணி இணைஞ்சிருக்கு, முன்னாடி ஓடி போயிடுச்சு. அப்புறம் தான் ஆய்வு பண்ணி சொல்றாங்க, ஏற்கனவே இது ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது. ஆய்வுல என்ன சொல்றாங்க கேட்டா, நமக்கு கேட்கிறதை விட வந்து மிருகங்களுடைய கேள்வி திறன் கூட, நமக்கு இந்த சத்தங்கள் பேச்சுக்களை வேண்டாம் நம்ம கேட்கலாமே தவிர, அங்க இந்தோனேஷியாவிலயா இந்தோனேஷியாவில் அடிச்ச அந்த அடி இடிதானே, அதானே இங்க சுனாமியா வந்தது, அங்க இடிச்ச உடனே இது கேட்குது. நமக்கு அந்த சவுண்ட் வந்து சேரவே இல்லை, அந்த சவுண்ட் நமக்கு ஒரு காற்றடையில கரைஞ்சு போயிடுது, கரைஞ்சு அவ்வளவு மென்மையா போனதை கூட அது உணர்ந்து கொண்டு, ஆஹா அந்த அலை வேகமா வந்து கொண்டிருக்கிறது, இந்த இடத்தை நம்ம இருக்கிற இடத்தை நோக்கி அது வருகிறது என்று உணர்ந்து இந்த இடம் காலியா போயிருந்து தப்பிச்சு ஓடி போச்சு. மனுஷன் அழிஞ்சு நாசமா போனா, பகுத்தறிவு இருக்குன்னு சொல்லக்கூடிய மனுஷன் கம்ப்ளீட்டா அழிஞ்சு நாசமா போனா, ஆனா மிருகங்கள் கூட அணிஞ்சிருச்சு தப்பிச்சு ஓடி போயிடுச்சு. அப்ப மிருகங்களுக்கு வந்து நம்ம காதுக்கு இருக்கிற கேட்கும் திறனை விட, காது மட்டும் இல்லைங்க பகுத்தறிவுலதான் நீ கூட இருக்கலாம், எல்லாத்திலையும் மிருகத்துக்கு கூட விளங்கிருங்க. ஒரு நாய்க்கு மோப்பம் பிடிக்கிற நீர் மோப்பம் பிடிச்சு பாருங்க, நமக்கு என்ன மோப்பம் பிடிக்கணும், இந்த வாசனையும் துர்நாற்றத்தையும் மோப்பம் பிடிக்கணும், அவ்வளவுதான் நமக்கு முடியுமே தவிர, இந்த மனுஷனுடைய வாசனை உங்களுக்கு பிரிச்சு பண்ண முடியுமா, வந்து பார்த்து இது இப்ராஹிமுடைய கையு, இது முஸ்தபா கையு சொல்லி பார்ப்போம், கண்ணை மூடிக்க முன்னாடி ஒரு அஞ்சு கையை நீட்டு சொன்னேன், அஞ்சு கையும் கரெக்டா சொல்லி பார்ப்போம், இது ஆமா இப்ராஹிம் கையு, இஸ்மாயில் கையு சொல்லு,
எல்லா கையும் ஒரே மாதிரி தான் உனக்கு தெரியும். உனக்கு என்னது அத்தர்வாசம் துர்நாற்றம் ரெண்டத்தான் கண்டுபிடிப்ப, அதுக்கு மேல உள்ளதையெல்லாம் கண்டுபிடிக்கிறேன். ரெண்டு விஷயத்தை தான் பிரிச்சு பிரிச்சு என்ன செய்யலாம், அந்த நல்ல வாசத்திலேயே விட ஒரு 400 வாசிய மல்லிகை வாசம் ரோஜா வாசம் அப்படின்னு வேணா நீ பிரிச்சு அறிவியே தவிர, ஒவ்வொரு மனுஷனுக்கு ஒரு வாசம் இருக்குத, அது கண்டுபிடிக்கிற நாய் கண்டுபிடிச்சி இந்த இடத்துல இருந்த வாசம் இவனுடைய வாசம் தாங்க, 100 பேர் நிக்கிறோம், குறிப்பிட்ட ஒரு மனுஷனுடைய வாசம் தான் இருக்குன்னு சொல்லி கரெக்டா வந்து கம்மிடுத. அப்ப மோப்ப சக்தியில நம்மளை விட மிஞ்சக்கூடிய மிருகங்கள் இருக்குத்தானே செய்யுது, நமக்கு மூக்குதான் பெருசு சொல்ல முடியுமா? நம்மளை விட கவனிக்கக்கூடிய மிருகங்களை எல்லாம் நல்லா படைச்சுதான் வச்சுக்கலாம், கேட்கும் திறன்ல அந்த மாதிரிதான் செய்யுது மிருகங்களுக்கு இருக்கிறது. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர் வேதனை எப்படி கேட்கும்னு சொன்னா, இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு அலைவரிசையில குறிப்பிட்ட ஒரு ஃபார்முலாவில் வர்றதெல்லாம் நம்ம கேட்க முடியுது. வேற ஒரு ஃபார்முலாவில் மாற்றி அனுப்புனா நம்ம கேட்க முடியுமா? இந்த இடத்துல கூட எத்தனையோ ஸ்டேஷன்களுடைய பாடல்கள் வந்துகிட்டே இருக்கிறது. பல ஸ்டேஷன் எஃப்எம் ஸ்டேஷன் 40 ஸ்டேஷன் வச்சிருக்காங்க மெட்ராஸ்ல, 40 ஸ்டேஷன் இந்த இடத்துல இருக்குது, கேளு பார்ப்போம். உனக்கு கேட்காது, ஏன் அந்த ஃபார்முலாவில் வந்தா தான் நீ கேட்ப. இப்ப நான் பேசுறது இந்த மாதிரி வரணும், அது வேற ஃபார்முலாவில் வருது. ஒரு ரேடியோ வச்சு அதை மாத்தி தான் கேட்ப, நீ ஒரு ரேடியோ எஃப்எம் ரேடியோ வச்சு எடுத்தோம்னா டக்குன்னு கேட்கற, அது மாற்றி உன் காது கேட்கறதுக்கு அதை சேஞ்ச் பண்ண வேண்டி இருக்கிறது. இந்த இடத்துல இருக்கதான் செய்யுது, இந்த இடத்துல பாட்டு ஆட்டம் பாட்டம் கூத்து கும்மா அம்புட்டு இருக்குது, ஒவ்வொரு இடத்துலயும் இருக்கிறது, இங்க பேசுற பேச்சுக்கள் எல்லாமே இருக்கிறது. இந்த பயன் பண்ணிக்கிட்டு இருந்த ரேடியோவில் பயன் பண்ணோம்னா அது கூட இங்க இருக்கிறது. சவுதியில தொழுது மக்காவில் தொழுது நினைக்கிறாங்கன்னு சொன்னா அது கூட இங்க இருக்கிறது. ஆனால் அது உங்க கேட்குமா? கேட்க இருக்கிற நெசம் வந்துருச்சு அந்த சவுண்டு. ஆனால் நீ கேட்கறதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஃபார்முலாவில் இருந்தா தான் கேட்க முடியும். இது வேற ஃபார்முலாவில் வருது, அந்த வேற ஃபார்முலாவை நீ கேட்கிற ஃபார்முலாவை மாத்துறதுக்காக வேண்டி அதுக்கு மிஷின் இருக்குது, அதை போட்டு கேட்டான். ஏன் இப்படி பண்றியா? அப்ப வேற விதமான ஃபார்முலாவில் மாற்றினா நம்ம கேட்குது. மிருகங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம பேச்சை விட வேற ஃபார்முலாவில் வர்ற பேச்சுகள் இருக்கு பாருங்க, அதை கூட அது கேட்டு கண்டுபிடிச்சிருது. இந்த இடத்துலதான் சுனாமி வரப்பு வெள்ளம் புயலையெல்லாம் கண்டுபிடிக்கும்னு சொல்றோம். புயல் மழை வரும் பொழுது அதுக்கு தெரியல, அந்த புயல் வந்துச்சுன்னா இந்த மாதிரி வரும். பூகம்பம் இருக்க பூகம்பம் வரும்போது எதுக்கு தெரியுது? இன்னும் மறைவான ஞானம் அது கிடையாது. பம்பாயில ஒரு இடி இடிச்சவனே அந்த அதிர்வு பூமி வெளியே வருதுல, அதை உணர்வு அளவுக்கு நம்ம பாடிக்கு ஒண்ணுமே கிடையாது. அதுக்கு நல்லா பகுத்திரி வைக்காததுனால அதை பாதுகாத்துக் கொள்வதற்கு அந்த பாடியிலே அந்த சக்தி எல்லாம் கொடுத்துருக்கலாம். அங்க அடிக்கிறாட்டி இங்க அடிக்கிற மாதிரி கேட்கும் ஓட ஆரம்பிச்சிடும். அதனாலதான் விலங்குகள் வந்து நாம இன்னும் சொல்ல போன அந்த புலி எல்லாம் இருப்பீங்க, புலி சிங்கம் எல்லாம் அந்த புலி வந்து நடக்கிற சத்தமாக கேட்குமா? அவ்வளவு பெரிய மிருகமா இருந்தாலும் அப்படி பஞ்சு மாதிரி தான் வைக்கும். ஒரு வைக்க போறல கொண்டு காலை வச்சா கூட சத்தம் கேட்காதுங்க. ஆனா மானு கேட்டுமே நம்ம நிப்போம் கேட்காது. நம்ம நின்றோம்னா ஒரு புலி வந்து வைக்க போறல காலை வச்சு அமுக்குதுன்னு வைங்க, அது என்ன செய்யுங்க? ஒரு ஓணம் போனா கூட சரசன சத்தம் கேட்கும். ஒரு புலி காலை வச்சு அமுக்குனா ஏன்? அது வேட்டையாடுவதற்காக வேண்டி அந்த அவ்வளவு மென்மையா சத்தம் வராத அளவுக்கு அந்த காலை வைக்குது. நமக்கு எல்லாம் விளங்காது. ஒரு மானோ ஆடோ மாடோ நின்று விளங்கிடும், ஓட்டம் எடுத்துறது. புலி வந்து அந்த நின்றான செய்யு ஒரே பாச்சலா பாஞ்சு ஓடிப்பா இல்லையா? அதுக்கு விளங்குதா இல்லையா? இப்படியான ஒரு சக்தியை வந்து அல்லாஹ் விலங்குகளுக்கு கொடுத்திருக்கிறான். அதனால கபூர்ல நடக்கிற வேதனைகள் வந்து அது வேற ஃபார்முலா. நம்ம ஃபார்முலாவில் நமக்கு கேட்டுறேன், அவனுடைய சத்தமே ஃபார்முலா வேற. ரேடியோவில் பாட்டு வர்ற மாதிரி ஃபார்முலா வருது, நமக்கு கேட்கறதுக்கு இந்த காது பத்தாது, அந்த காது போதும். மிருகங்களுடைய காது என்ன செய்யும்? அது கேட்கும் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னதுல கூட ஒரு விதமான அறிவியல் இருக்கிறது. இது இவ்வளவு தெளிவா தெரிஞ்ச பிறகு அப்ப மனிதனுக்கும் ஜிங்களுக்கும் அல்லாஹ் வந்து அதை மறைச்சி வச்சிருக்கான்னு விளங்குதா இல்லையா? இப்ப இதுக்கு மாற்றமாக நம்ம இஸ்லாத்தில் உள்ள சில அறிஞர்கள், குறிப்பாக இந்த விஷயத்துல நிறைய குழப்பம் பண்ண ஆட்கள்ல முக்கியமான ஆட்கள் யாருன்னு கேட்டா இபுன் அபி துன்யான் ஒருத்தர். இந்த மாதிரி உள்ள கதைகளுக்கே புத்தகம் எழுதினாள் இபுன் அபி துன்யான் ஒரு ஆளு. அது மாதிரி இபுனு ரஜபுல் ஹம்பலின் ஒரு ஆளு, இபுனு கையுமுல் ஜவுஸ், இபுனு கையும் இருக்காரு, மற்ற எல்லாத்துலயும் தெளிவா இருப்பாரு. இந்த கபூர் விஷயம் வந்துருச்சுன்னா விட்டு அடிக்கிறதுல அவர் மாதிரி புருடா விட்ட ஆளுக்கு யாருமே கிடையாது. கிதாபு ரூஹுண்டே ஒரு புக்கு எழுதியிருக்கிறாரு, அம்புட்டும் புறாடு, அவ்வளவு பொய். அந்த பெரியார் பார்த்தாரு, இவர் பார்த்தாரு, அவர் அல்லாவுடைய ரசூல் சொன்னதெல்லாம் இருக்காது அதுல. இது மாதிரி இபுனு கையும் ஒரு ஆளு, அதே மாதிரி அபுல் ஹசன் அல் பர்ரான் ஒரு ஆளு. இவங்க எல்லாம் இணைஞ்சிருக்கிறாங்கன்னா எக்கச்சக்கமான கட்டுக்கதைகளை கபூர்ல நடக்கிறதை பற்றி எழுதி வைத்திருக்கிறார்கள். இவர்கள் எழுத உதாரணமா இபுன் அபி துன்யாங்கிறவர் எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னு கேட்டா,
யசீத் இப்னு தரீஃப்னு சொல்றாராம். அவர் யாரு? எழுதணுமா? அவர் எழுதிக்கிறாரு, யசீத் இப்னு தரீஃப் சொல்றாரு, மாதாகி என் சகோதரர் ஒரு நாள் இறந்து விட்டார், இறந்து விட்டு அவரை அடக்கம் பண்ணிவிட்டு எல்லாரும் திரும்பி விட்டார்கள். நான் போய் அவர் கபரில் கொண்டு என் தலையை வச்சு பார்த்தேன், பார்த்தவன ஒரு சத்தம் அங்கிருந்து எனக்கு கிடைக்கிறது. என்ன சத்தம்? ஆரிஃபு அன்னஹு சவுத்தாகி, அது என் சகோதரன் சத்தம் தான் எனக்கு விளங்க முடிகிறது. அங்கிருந்து சத்தம் வருகிறது. என்ன சத்தம் வருது? ஓஹோ யகூல் அல்லாஹ், அல்லாஹ் அவர் சொல்ற சத்தம் என் காதில் விளங்குகிறது. இப்ப காதல உள்ளாக இன்னொரு சத்தம் அங்க கேட்கறது, பமாதீனுக்க, உன்னுடைய தீனு என்னன்னு ஒரு சத்தம் ஒன்று கேட்கறது. உடனே அவரு கால் அல் இஸ்லாம், என் சகோதரர் இஸ்லாம் தெரிஞ்சார், உடனே பதில் சொன்னார், நான் கபர்ல காதை வச்சு கேட்டேங்கிற. அதாவது தரீப் பண்ணி எசீது பண்ணி தரீப்புங்கிற ஒரு ஆளு, ஏதோ முஸ்லீம் ஒரு பெரிய ஆள் மாதிரி நடிச்சிருக்காரு போல இருக்கு. இந்த ஆள் விட்டு அடிச்சிருக்கிறாரு ஒரு காலத்துல. என்ன இருக்காரு? எங்க அண்ணன் இறந்து போயிட்டாரு, நான் கபர்ல போய் காதை வச்சு கேட்டேன், முன்கண்ணக்கீர் கேள்வி கேட்கறது எனக்கு விளங்குது. அதுக்கு என் சகோதரர் பதில் சொல்றது லேசான சத்தமாக காதை வச்சு ஒட்டிக்கிட்டு கேட்டாராம், லைட் சத்தமாக அப்படி விளங்குகிறது அப்படின்னு சொன்னாரு. இந்த செய்தியை வந்து பதிவு பண்ணி வச்சிருக்காங்களே, இத வந்து மார்க் அடைஞ்சிருக்கு சொல்லக்கூடியவங்க இப்போ ரஜபுல இருந்து, இப்போ கைமுல இருந்து, இப்போ அபி துன்யாவுல இருந்து இதை பதிவு பண்றாங்களா? இது யாரு தரிப்புங்கிறவர்? யாரு இவர்? யாருங்கிற அந்த எசீது தரிப்புங்கிற ஆளு யார்? அல்லாவா? அல்லாவுடைய ரசூலா? உள்ளது அல்ல காட்டுவானா? இப்படி காது வச்சு கேட்கணும்னா நம்ம கூட்டுக்கணி காட்டு என்ன காட்டு கேட்கணும் பார்ப்போம். அவங்க 50 பேர் காது வைப்போமே, ஒரு கபர்ல அடிக்கிட்டு ஒரு 50 பேர் கொண்டு காது வச்சு பார்ப்போமே, எந்த காது காட்சி கேட்குமா? கேட்க கூடாதுன்னு அல்லாஹ் ஆக்கி வச்சிருக்கா, அல்லாஹ்வுடைய ரசூல் துஆ செஞ்சிருக்காங்க, இவர் கபர்ல காது வச்சாரா அந்த மலக்கு கேள்வி கேட்கறது தெரியுதான், அவர் சகோதரர் ரிப்ளை கொடுக்கறேன்னு தெரியும். இதெல்லாம் எதுக்கு? அவர் சகோதரர் கிரெடிட் ஏறுவதற்காக வேண்டி விட்டு அடிச்சிருக்காருன்னு பார்த்தவனே தெரியுது. இப்படி எவரோ சொன்னார்னு அதெல்லாம் பெரிய ரிகார்டு மாதிரி பதிவு பண்ணி கபர் நடக்கிற அமளி என்று தலைப்பு போட்டு நினைச்சிருக்காங்க. என்னமோ பார்த்துட்டு வந்து ரிப்போர்ட் பண்ற மாதிரி எழுதி வச்சிருக்காங்க. இப்படியான கதைகளை எல்லாம் நீங்கள் அதை பாக்குறீங்க. அதே மாதிரி வந்து இன்னொருத்தர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, இன்னொருத்தர் சொல்றாரு, என்னுடைய அதுவும் சகோதரர் தான், என்னுடைய சகோதரர் இறந்து விட்டார், இறந்த உடனே கபருக்கு உள்ளே இருந்து கேள்வி வருகிறது, மர்ரப்புக்க உமன் நபியுக்க, உன்னுடைய ரப்பு யார், நபி யாருங்கிற சட்டம் கபர்ல எனக்கு விளங்குகிறது. இப்ப சமயத்து ஆகி என் சகோதரர் என்று நான் அதை தெரிந்து கொண்டேன், அவருடைய குரலை வழங்கிக் கொண்டேன். என் சகோதரர் என்ன செஞ்சாரு? அல்லாஹு ரப்பி பதில் சொல்றாரு, அல்லாஹ் என்னுடைய ரப்பு, முகமது நபி, முகமது தான் நபி என்று சொல்லுகிறார். சொன்ன உடனே அந்த கபருக்குள்ள இருந்து ஒரு ஈட்டி ஒண்ணு அப்படி வந்து என் மூஞ்சில அடிச்சு ஒடியாந்துட்டேன். கூட சொல்ற வரைக்கும் பாத்துட்டு கபரி இல்லா உதினி உள்ள இருந்து என் காது வரைக்கும் ஒரு அட்டாக் ஒண்ணு பண்ணிட்ட உடனே ஜில்தி, என் மயிர்கால்கள் எல்லாம் சிரித்து விட்டன, உடனே ஓடி வந்து விட்டேன். இது இதெல்லாம் இதெல்லாம் நம்புறதா? இதெல்லாம் நீ பார்த்தோட தெரிஞ்சுக்கலாம். இது எப்படி உனக்கு தெரியும்? உள்ள கேள்வி கேட்கறது நெசம் மர்றப்புக்கான இவர் கேட்டிருப்பாரு, இவர் பதில் சொன்னாரா இல்லையான்னு அங்கதான் தெரியும், அருமையெல்லாம் தெரியும். அவர் கேட்டிருப்பாரு, இவர் ரெண்டுல ஒண்ணுதான் சொல்லியிருப்பாரு, ரப்பு அல்லான் இருப்பாரு இல்ல தெரியலன்னு இருப்பாரு, ஏதோ ஒண்ணு சொல்லியிருப்பாரு. இந்த ரெண்டு தான் எசுமா தானே இதுக்குள்ள நடந்திருக்கு. நீ உனக்கு எப்படி கேக்கு? அப்படி கேட்கும் நீ எப்படி கண்டுபிடிச்ச? அல்லாவுடைய ரசூலுங்கிற முறையில அல்லா சிலரை காட்டி கொடுத்துருவான், உனக்கு எப்படிப்பா காட்டுவாங்க இத அப்படின்னு சிந்திக்காம இந்த மாதிரி எல்லாம் எழுதி வைத்திருக்கிற காட்சியை பாக்குறோம். அதே மாதிரி வந்து உபைதுல்லாஹின் அப்துல்லாஹின் உபைதுல்லா அன்சாரிங்கிறவர் சொல்றாரு, சாபித்து பின் கைஸுங்கிற ஒரு ஆள் இறந்து விட்டார், அவர் இறந்த உடனே அவரை அடக்கம் செய்தவர்களில் நானும் ஒருவனாக இருந்தேன். அது இது எப்ப நடக்குது? யமாமா போர் இருக்குல்ல, அபுபக்கர் சித்தி காலம், அபுபக்கர் ஆட்சி காலத்துல யமாமாங்கிற யுத்தம் நடக்கிறது. அந்த யமாமா போர்ல கலந்துகிட்ட ஆறுல ஒரு ஆளு சாபித்து பண்ண கைசு, அவர் அந்த போர்ல கொல்லப்பட்டுறாரு. அவரை கொண்டே நாங்கள் அடக்கம் பண்ணுவதற்காக வேண்டி கபருக்குள்ள கொண்டே வைக்கிறோம். வச்ச உடனே மண்ண கூட ஒண்ணு மூடலையாம், கபருக்கு கொண்டே வச்ச உடனே அவர் சொல்றாரு, முகமது ரசூலுல்லாங்கிறாரு இறந்து போனாரு, சாபித்து பண்ண கைசுங்கிறார் இறந்துட்டாரு, அவர் கொண்டே கபர்ல வைக்கிறோம். வச்ச உடனே அவர் என்ன சொல்றாரு? முகமது ரசூலுல்லா, அபுபக்கர் சித்திக், அபுபக்கர் சித்திக், உமர் சஹீத், உஸ்மான் ரஹீம் அப்படின்னு அவர் சொன்னாராம். அதுக்கு என்ன அர்த்தம்? முகமது அல்லாவுடைய தூதரு, அபுபக்கர் சித்திக் அவரு உண்மையாளரு, உமர் வந்து சஹீத் தியாகி. உமர் உயிரோடு வந்துட்டு இருக்கும்போது மறைவானால அவர் தெரிஞ்சிருக்குது, யமாமா போர் நடக்கும்போது உமர் இருக்கிறாங்க, அபுபக்கர் காலத்தில் நடக்குது. அப்ப உஸ்மான ரஹீம், உஸ்மான் இறக்கம் உள்ளவர் இப்படின்னு அவர் சொன்னார். சொன்ன உத்து பார்த்தா மையத்தா இருக்கிறார், ஆனா சத்தம் வருது. நாங்க கேட்டோம்,
சஹாபாக்கள் காலத்து பேரையே பயன்படுத்தி நானும் அந்த சஹாபி அடக்கம் என்ற ஒரு ஆள்ல இருந்தேன்னு சொல்லி ஒரு தாபிங்கிற பேர்ல உள்ள ஒருத்தர் அறிவிக்கிறாரு. இந்த மாதிரி கட்டு கதைய நாலு வார்த்தையும் சொல்றாங்க. நாலு பேரை பத்தி முகமது பத்தி சொல்றாரு, அபுபக்கரை பத்தி சொல்றாரு, உமரை பத்தி சொல்றாரு, உஸ்மான பத்தி சொல்றாரு. அவங்களும் ஒரு டைட்டில போட்டு சொல்றாரு, உஸ்மான் உமர் உயிரோட இருக்கும்போது உமர் சஹீதுங்கிறாரு. இதெல்லாம் கொஸ்டினுக்கு அப்பாற்பட்டது, மறுமையில கபர்ல கேள்வியா வராது. இது அதை சொன்னாருங்கிற மாதிரி ஒரு கதை எழுதி வச்சுக்கிறத பாக்குறோம். அதே மாதிரி இன்னொரு தெரிய வச்சுக்கிறார், என்ன செய்யறாரு கேட்டா, முஹாபி பின் இம்ரான் அப்படிங்கிறவர் வந்து இறந்து போயிடுறாரு. அவர் அடக்கின உடனே உள்ளக பார்த்தா அங்கிருந்து தல்கின் தல்கின் சொல்லி கொடுக்கறாங்களாம். சொல்ல வேண்டியான சொல்லு அங்க சத்தம் கேட்கறான். உள்ளக்க முன்கண்ணைக்கு போய் என்ன செய்யறாங்களா, லாய் லாயில சொல்றா அப்படின்னா அவர் லாய் லாயில்லாங்கிறாராம். ஒரு ஆள் லாய் லாயில்லா சொல்லி கொடுக்கிறார், அவர் பதில லாய் லாயில்லா சொல்றார், இதை நான் கேட்டேன் அப்படின்னு ஒருத்தன் உளர அது கிட்டாப்ல. இதெல்லாம் பெரியார்கள் பேர் நடமாடி இருக்கிறவர்கள் விட்டு அடிச்சிருக்கிறாங்க. இது கிட்டாப்ல, இது எப்படி கபூர்ல உள்ளத அல்லாஹ் ரசூலுக்கு தவிர யார் சொல்ல முடியும்? கபூர்ல நடக்கிற சாதாரண ஒரு அறிவு வேணாமா? கபூருக்குள்ள உள்ளது மறைவான விஷயங்கள் நம்ம பார்க்கல. சொற்கோ நரகம் இதெல்லாம் வந்து அல்லாவோ ரசூல சொல்லாம எப்படி நமக்கு தெரியும்? யாரோ சொல்லி இருக்கட்டுமே, எப்படி தெரியும்? பொய்யின் பார்த்தவன தூக்கி நிராகரிச்சிட வேணாமா? இது கிட்டாப்ல எழுதி வைக்கணுமா? இதை வைத்துக் கொண்டு ரொம்ப நம்பிக்கையோட பாக்குறதெல்லாம் பாக்குறோம். அதே மாதிரி வந்து இன்னொருத்தர் சொல்றாரு, அபு உமாமாவுடைய தோழரா அபு காலி குண்டு, இவர் ஒரு தாபிங் தான். இவர் என்ன பண்றாரு, சாம்ல சிரியாவில ஒரு இளைஞர் இருந்தார். அவருக்கு மரணம் வந்த உடனே அவர் கேட்கிறாரு, அவருடைய பெரிய பாப்பாட்ட கேட்கிறார். மரணம் வந்த உடனே தன்னுடைய பெரிய தாப்பனாட்ட கேட்கிறாரு, தந்தையே என்னுடைய தாயார், என் தாயார்ட்ட நான் வந்து தாயார்ட்ட சண்டை போட்டு வந்துட்டேன், என் தாயார்ட்ட நான் திரும்பி போனால் என் தாயார் என்னை எப்படி நடத்துவார் அப்படின்னு ஒரு கேட்கிறாராம். அவர் சொன்னார், தாயார் தானப்பா நல்லபடியாக நடத்துவாங்க உன்னைய அப்படின்னவுனே, என் தாயாரை விட இறைவன் ரொம்ப இரக்கம் உள்ளவன், அவனிடத்தில் நான் போக போகிறேன், என்னை சிறப்பாக இறைவன் நடத்துவான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே சக்கு நினைஞ்சிட்டாரா வந்து இறந்து போயிட்டாரான். இறந்த உடனே எல்லாரும் போய் அவரை அடக்கம் பண்ணாங்களா, அடக்கம் பண்ண உடனே அந்த செங்கலை வச்சு கட்டினாங்களாம். கட்டும் போது ஒரு செங்கல் பொத்துன்னு உள்ள விழுந்துருச்சான். நான் உத்து பார்த்தேன்னா சொல்றாரு, செங்கல் கபருக்குள்ள உத்துக்கிட்டு பாக்குறாராம். உத்து பார்த்தா முழிய கபுருகு நூரன், உள்ள கபருக்குள்ள பயங்கர வெளிச்சமா இருக்கலாம். அது எவ்வளவுக்கு அந்த வெளிச்சம் இருக்குன்னு கேட்டா அவருடைய கண் பார்வை எவ்வளவுக்கு போகுதோ அவ்வளவு பெரிய வெளிச்சம். எங்க பார்த்தாலும் வெளிச்சம், அந்த சின்ன ஓட்டைக்குள்ள செங்கல் மாதிரி ஒன்னு விழுந்துருச்சான். அதுக்குள்ள ஒத்துக்கிட்டு பார்த்தாராம், வெட்டியே பாப்போம் உங்களுக்கு தெரியுமா அப்படி ஏதாவது இருக்குமா? இருக்கான நம்ம ஏற்கனவே சொல்லிவிட்டோம், அது வேற ஒரு உலகம், வருகிற உலகம். அப்ப இது மாதிரி நான் பார்த்தேன்னு சொல்லி கூட்ட எழுதியிருக்கிற காட்சியை வந்து இதை குணாபி துன்யாங்கிறவர் தான் இதை எழுதி வச்சுக்கிறாரு. அதே மாதிரி பாக்குறோம். அதே மாதிரி வந்து அதோட பாருங்க, எல்லாம் மார்க்கத்துக்கு விரோதமான விதத்துகளை எல்லாம் நியாயப்படுத்துறதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் சில கட்டுக்கதைகள் எழுதியிருக்கிறாங்க. என்ன எழுதியிருக்காங்கன்னு கேட்டா, ஒரு பெரியார் ஒருத்தர் இருந்தாராம். இந்த பெரியார் எல்லாம் தமிழ் தலைமை தொகுப்பு மாதிரி தான். பெரியார் ஒருத்தர் இருந்தார், அவர் நல்ல ஒரு மனிதராக இருந்தார். அவருக்கு ஒரு அண்ண மகனோ தம்பி மகனோ ஒருத்தர் இருந்தான், அண்ண மகனோ தம்பி மகனோ. இவன் ஒரு கெட்டவனா இருந்தான். இவர் ஒரு பெரியார் நல்ல மனுஷர் ஒருத்தர் இருந்தாரு. அவருக்கு கானலகோ இபுன் அகீன், அவருடைய சகோதரர் மகன் ஒருத்தர் இருந்தா எஸ்ரபுல் சத்தியானல் புஸ்தார், ரொம்ப கெட்ட பயல்களோட சகவாசம் வச்சுக்கிட்டு அவன் இருந்தான். எவ்வளவு ஒரு சொல்லி பார்த்தார், அவன் கேட்கல. ஒரு நாள் வந்து அவன் இறந்து விட்டான். இறந்த உடனே அவரை கொண்டு அடக்கிட்டாங்க. உடனே பெரியாருக்கு என்ன சந்தேகம் வருது, இந்த பையன் ஒழுங்காவே இல்லையே, காலும் போது கெட்டவங்களோட சகவாசம் வச்சு தெரிஞ்சான, ஒரு நல்லாமல் இவன் செய்யலையே, இவனை கொண்டு இப்ப அடக்கிட்டவன் என்ன ஆகுமோ தெரியல என்று ஒரு சந்தேகம் வந்து பெரியாருக்கு சந்தேகம் வருவான். சக்கபி பாலி அமருகி, அந்த பையன் விஷயமாக ஒரு டவுட் படுறார், சந்தேகப்படுகிறார். சந்தேகப்பட்டு நசா பாவல் லபினி, உடனே செங்கல் அப்படி கிளப்பி பாக்குறான், என்ன பாத்துட்டு வந்துடும் கபருக்கு போய் நம்ம அடைக்கிட்டு வந்துட்டோம், இவன் கெட்டவன் ஆயிருந்தான், இவன் என்ன கதிக்கு ஆளாயிருக்கான்னு தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு இவர் போய் தோண்டி பார்த்தாராம். பார்த்தா அந்த பசரா, பசரா நகரம் இருக்குல்ல, பசராங்கிற நகரம் அவ்வளவு பெரிய இடத்துக்கு விஸ்தீர்ணமான இடத்துல நிக்கிறானா, அவ்வளவு பெரிய இடத்துல அவர் கொடுத்து வச்சுக்கிறானா. கொடுத்தா அவரு வந்து இது இப்படி இருக்கான், இவனுக்கு இப்படி கிடைச்சிருக்க, மகா கெட்ட பயல் அவ்வளவு இருந்தான், இவனுக்கு இப்படி விஸ்தீர்ணமான ஒரு நெருக்கடி இல்லாம ஒரு பசரா நகரத்து அளவுக்கு எல்லாம் வந்து ஒரு இடத்த கொடுத்துட்டானு அப்படின்னு இவர் சந்தேகப்பட்டு உடனே அவருடைய மனைவிட்ட வர்றாராம். ஏறே தம்பி மகனுடைய மனைவிட்ட வந்து
இவன் என்ன அமல் செஞ்சா அப்படி, இவன் எனக்கு தெரிஞ்சு மகா கெட்டவனாவில் இருந்தா இவன் என்ன அமல் செஞ்சா அந்த மாதிரி கபருக்குள்ள நான் பார்த்தேன் அப்படின்னு இவர் கேட்டாராம். உடனே அந்த பொம்பளை சொன்னா அவர் வந்து மதியின்னு வாங்க சொல்லுவாங்கல்ல, வாங்க சொல்லும் போது அசகத் அல்லா இல்லா இல்லல்லா அசகத் அண்ணன் முகமது ரசூல்லா சொன்ன உடனே அனா அசகதும் பாரம். இதான் அவர் சொன்னார், அவர் செஞ்ச அமல் என்னவா, மோதினார் அசகத் அல்லா இல்லா இல்லல்லா சொன்ன உடனே நானும் சாட்சி சொல்கிறேன் இப்படிமா, அனா அசகது வணக்கத்திற்குரியவன் அல்லாவை தவிர யாரும் இல்லை என்று நான் சொல்றேங்கிறார்ல மோதினாரு. அதை கேட்டவொடனே என்ன செய்வாராம், எப்ப எப்ப இந்த கேட்டாலும் ஆனா அசகதுன்னு வாராம், இதுதான் சொல்லுவாராம். இதுக்கு தான் அந்த பெரிய பாக்கியம் கிடைச்சிருப்பில இருக்கு. என்ன தோன்றாங்க நீங்க, இது இதே முறை சொன்னதுக்கு மாத்தம், மோதினார் சொன்னார்னா அவர் சொன்னது அப்படியே திருப்பி சொல்லணும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இவர் கெட்ட வேலை செஞ்சிருக்காங்க, இது கூட கெட்ட வேலை தான், வாழ்க்கையில கெட்டவனா இருந்துகிட்டு இவர் செஞ்ச நல்ல அமல் என்னன்னு பொண்டாட்டு கேட்டா பொண்டாட்டி சர்டிபிகேட் கொடுக்குறா. எப்படி வாங்க கேட்டவன வான அசகதே பாரம், வான அசகதன்னு சொல்லணும்னு மார்க்கத்தில் உண்டா, வாங்க கேட்ட கேட்டா இதா சமயத்தும் கூழும் விதமாய கூழ் மாதின் வாங்க சொல்வதை கேட்டால் அதையும் திருப்பி சொல்லுங்கள். அப்ப அசத் அல்லா இல்லா இல்லன்னா அசத் அல்லா இல்லா இல்லன்னு சொல்லணும். அசத் அண்ண முகமது ரசூல்லா சொன்ன அதையாச்சும் சொல்லி இருந்து அவர் சொன்னத்துப்படி நடந்தாருனாச்சும் பரவாயில்ல, ரசூல்லா சொல்ல சொன்னது வேற இவர் சொன்னது வேற, இதுக்கு கொடுத்தாலும் அல்ல பெரிய ஒரு அந்தஸ்து. அது இவரு பாத்துட்டாராம், இவர் இந்த பெரியார் போய் நினைஞ்சாராம் கபரை தோண்டி செங்குல கிளப்பிக்கிட்டு பாத்துட்டாரு. அப்ப இது மாதிரி விதத்து இப்படிதான் வர்றது, ஓ நம்ம இனிமே பாங்க சொன்னா அண அசுரதம் சொல்லுவோம். அதனால நீ அண அசுரதுக்கு உள்ள பெரிய அந்தஸ்து கிடைச்சா அப்ப ரசூலாவுடைய சுண்ணத்துக்கு போட்டு அண அசுரத எல்லாம் பாங்க சொன்னா இனிமே அண அசுரது அண அசுரதுன்னு சொல்ல வேண்டியதான். இது மாதிரி விதத்தை முளைப்பதற்காக வேண்டிய எல்லாம் கட்டுக்கள் எல்லாம் அந்த கபர் விஷயத்துலதான் இப்படி நிறைய விட்டு அடிச்சிருக்கிறாங்க. மத்திய செக் பண்ணிடுவோம்ல, இது செக் பண்ணாம நம்பிடுவாங்கல்ல, அதான் தைரியம் வளர்ந்த அதான் விஷயம். அதை விட ஒரு வேடிக்கை என்ன தெரியுமா, இதெல்லாம் அந்த கிதாப் எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னு கேட்டா ஒரு பல வகையான வெரைட்டிகள் அவங்களுக்கு சொல்லிட்டா இப்படிலாம் எழுதி வச்சுக்கிறாங்க, நம்ம நம்பிடக்கூடாது. கபருக்குள்ள உள்ள சம்பந்தமா ரசூல் சொன்னதை தவிர எவர் சொன்னாலும் அது பொய், 100% பொய். இது ரசூல்லா சொன்ன மாத்திரம் தானங்க, கேட்கான்னு சொல்லிட்டாங்களா உனக்கு தெரியாதுன்றாங்கல்ல, நீ எப்படி போய் பாப்ப, பார்த்தா எப்படி தெரியும் அப்படிங்கிற. இன்னும் சொல்ல போனா ஜாபீர் அவர் அப்பா இறந்து போயிட்டாருன்னு சொல்லி ஒரு கபூர்ல ரெண்டு பேரும் அடைக்கிருந்தாங்க, அவரு போய் சொன்னார் அப்ப அவரு சாதி பார்த்தாரா, ஜாபீர் அலி அல்லாஹ்வுடைய தகப்பனாரையும் இன்னொராளையும் போட்டு ரெண்டு பேரையும் ஒரு கபூர்ல அடைக்க மாட்டாங்க. இவருக்கு மனசு கேட்கல, கொஞ்ச நாள் 6 மாசத்துக்கு என்ன செய்யறாரு, அந்த கபரை தோண்டி பாப்பாவை மட்டும் தனியா எடுத்து வேற இடத்துல அடைக்கிறேங்கிறாரு. அப்ப கூட அவர் சொன்னாரா, பாடி எப்படி எரிச்சுன்னு சொன்னாரு, தவிர தோண்டுனா எங்க பாப்பாவுக்கு அப்படி 60-60 கொடுத்து பயங்கர லைட் எல்லாம் போட்டு அப்படி ஏதாவது சொன்னாரு அவரு. அப்ப இதெல்லாம் கதை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த சஹாபாக்களை இப்படிலாம் பார்க்கல, அங்கீகாரம் கிடைக்கல. அடுத்து என்ன செய்யறாரு, அதை விட வேடிக்கை என்ன தெரியுமா, இன்னொரு அதாவது கூஃபாவுல ஒரு மையத்துக்கு தொழுகை நடத்தினாராம், நான் ஒரு மையத்துக்கு தொழுகை நடத்தினேன், தொழுகை நடத்தி அவர் அடக்கம் பண்ணணும், அடக்கம் பண்ண உடனே அந்த அந்த கபரை சீராக இல்லாம இருந்தான். நான் போய் என்ன செஞ்சேன், ஒழுங்கு இல்லாம வச்சுக்கிறேன், எங்களுடைய செங்கல்கள் அப்படி அடக்கி விட்டனா அப்ப டக்குன்னு ஒரு செங்கல் உள்ள விழுந்துருச்சு, செங்கல் வச்சு கட்டிருக்காங்க, அதே தப்பு முதல்ல எல்லா கபர்லயும் செங்கல் வந்துட்டே இருக்குது வழங்குதா, எடுத்த மன்னத்துக்கு போடணும் தான் வருது. இவங்க எட்டு கட்டுற அம்புட்லயுமே செங்கல் ஒரு மஸ்ட் வந்துருது, எல்லாம் செங்கல் தான் கிளப்பிக்கிட்டு வந்திருக்கு. செங்கலை வச்சு கட்டுறதே தப்புங்கும் பொழுது பேசிக்கே ஆடுது வழங்குதா. அப்ப அந்த செங்கலை நான் வைத்து சரி பண்ணும் பொழுது ஒரு செங்கல் உள்ளே விழுந்து விட்டது. உள்ள பார்த்தா காபத்துள்ள தெரியுது, கொய்தான காபத்தை தவாபி அங்க பார்த்தா காபத்துள்ள அவன் தவாபு செய்யறதும் இவன் தவாபு செய்யறான். இந்த அடக்கம் செய்யப்பட்ட ஆளு காபத்துள்ளாவ தவாப் செய்ய காபாவையும் கூட்டத்தனையும் பார்த்துட்டு நான் அப்படி மேலே ஏறி உடையாந்துட்டேன் அப்படிங்கிறாரு இவரு. இது என்ன, இது அங்கேயே காபத்துள்ளா பார்ப்பேன், அங்கேயும் காபத்துள்ளா வருதுங்கிறேன், இதெல்லாம் வந்து சும்மா விட்டு அடிக்கிறாங்க. இதெல்லாம் கித்தாபுகள்ல பெரியார்கள் மகான்கள் சொல்லக்கூடியவர்கள் எழுதி வைத்திருக்கிற காட்சியை பாக்குறோம். இது இது மாதிரியான இன்னொரு பெரிய முக்கியமான கதை இருக்கு, அதுக்கு வந்து சின்னதாக ஒன்று சொல்லிக்கிறோம். அதாவது நான் ஒரு கபரை நோண்டினேன், யார் சொல்றாரு, இப்ராஹிம். அதுக்கு வேடிக்கை பாருங்க, மன்சூர்ந்து ஒரு ஆள் சொல்றாரு, எனக்கு குழி குழி வெற்ற இப்ராஹிம் சொன்னார், குழி வெற்றவன் சொன்னா ரிவாயத் குழி வெற்றன்னு ஊர்ல கபிர்சன் ஆள் கொண்டுப்பாங்கல்ல, மன்சூர் ஆள் சொல்றாரா, ஹத்தசனி இப்ராஹிம் அல் கஃபார், குழி வெட்டுகிற இப்ராஹிம் எனக்கு சொன்னார், நான் ஒரு கபரை தோண்டினேன், உள்ள இருந்து கஸ்தூரி வாசம் வந்தது, உடனே அதை வந்து ஒரு பெரியார் உள்ள உட்கார்ந்து குரான் ஓதிக்கிட்டு இருந்தாரு. கஸ்தூரி வாசம் வருதுன்னு நோண்டி பார்த்தா உள்ள ஒரு பெரியார் இருக்கிறாரா, அவர் குரான் ஓதிக்கிட்டு இருக்கிறாரு, இவர் பார்த்தாராம். இவன் குழி வெட்டுறவன் சொன்னா அது இதெல்லாம் கிட்டாப்பட அரபில் எழுதி வச்சவொடனே இதெல்லாம் கபர்ல உள்ள இதெல்லாம் அவ்வளவு பொய், இது மாதிரியான நிறைய பொய்களை வந்து எழுதி வைத்திருக்கிறார்கள். அந்த பொய்களை நம்ம அறிந்து கொள்ள இருக்கு, உண்மையை மட்டும் நம்புறதுக்காகத்தான். இப்படி எல்லாம் நீங்க புதுசு புதுசா பொய் கேட்டா கூட இந்த அடிப்படையை வச்சு பில்டர் பண்ணிக்கலாம்,
கபர்ல உள்ளதை மனித ஜின்னை தவிர மற்றவைகள் தான் பார்க்கமே தவிர மனிதன் அறிய முடியாது, ஜின்னு அறிய முடியாதுங்கிற நீங்க தெளிவா இருந்தால் இதெல்லாம் கதை என்பதை விளங்கிக் கொள்ளலாம். இது தொடர்பான மற்ற விஷயங்கள் என்றாலும் அடுத்தடுத்த நாள்கள் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் சகோதரர்களே. இரவு பின்னிரவு தொழுகையில கலந்து கொள்ளக்கூடிய சகோதரர்கள் மீண்டும் ஞாபகம் ஒருத்தர்.